பிறந்தது முதல் இனம் காணாத நோயால் சிறுமிகள் இருவர் சொல்லனா துயரத்தை சந்தித்து வருகின்றனர். அவர்கள் அனுபவித்து வரும் வலிகளை விளக்குகிறது இந்த தொகுப்பு. செல்லாத மருத்துவமனை இல்லை, பார்க்காத வைத்தியமும் இல்லை, குணப்படுத்த முடியாத நோய் என்று சொல்லியவர்களே அதிகம் என வேதனை பொங்க பேசும் இவர் தர்மபுரி மாவட்டம் வள்ளிமதுரை கிராமத்தில் வசிக்கும் முனியன் என்பவரின் மனைவி கமலா. காயலனே தெரியல, பிறந்த அன்னைக்குந்தே புண்ணு, என்னைக்கு பிறந்தாலும் அன்னைக்குந்தே புண்ணு. அன்னையிலேருந்து நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாத ஹாஸ்பிட்டலில் வராத ஹாஸ்பிட்டலில் போயிட்டு போனால் மருந்து கொடுக்குறாங்க. போனால் ரெண்டு நாள் தேசா ரெண்டாவது நாள் திருப்பி அந்த மருந்து வந்து அந்த காயலாக வந்து புண்ணு வந்துடுது. இது பிறப்பே இப்படித்தான் அப்படின்றாங்க. நான் என்ன பண்ண முடியும், குணப்படுத்த முடியாது, இது பிறப்பேன்றதுனால இது அப்படித்தான் வரும் அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது. பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த முனியன் கமலா தம்பதிக்கு 11 மற்றும் 4 வயதில் திருமலர், தேவசேனா என 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த 2 குழந்தைகளும் பிறந்தது முதல் இதுதான் என அறிய இயலாத தோல் நோயால் அவதியுற்று வருகின்றனர். இவர்களது உடலில் ஆங்காங்கே தீயில் சுட்டது போல கொப்பளம் வருவதும், நாளடைவில் அவை உடைந்து புண்ணாக மாறுவதும், பின்னர் வெள்ளைத்தழும்பாக மாறி உடல் உபாதைகளுக்கு ஆளாவதும் தொடர்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மாறி மாறி வரும் கொப்பளங்களால் சிறுமி திருமலர் பள்ளி செல்லக்கூட சிரமத்தை சந்திக்கிறார். மருத்துவர்கள் கொடுக்கும் மருந்துகள் தற்காலிக தீர்வாகவே அமைகின்றன. இப்படி 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சிகிச்சை பெற்றும் நோயை குணப்படுத்துவதற்கு வழி தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறது இந்த குடும்பம். தனியார் மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெறுவதற்கும் போதிய வருவாய் இல்லை என்றும் இந்த தம்பதி கூறுகின்றனர். நோய்க்கு நிரந்தர தீர்வு காண முதலமைச்சர் உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் பார்த்து எங்களுக்கு நல்ல உதவி பண்ணி எங்களை போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து மருத்துவமனையில் எங்களுக்கு நல்லாகனா ரொம்ப நன்றியாகும். வறுமை ஒரு பக்கம், பிணியோ மறுபக்கம் என்று அல்லல் படும் இந்த சிறுமிகள் குணமடைவதற்காக அரசின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விவேகானந்தன். சிறுமிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்டு பெறலாம். விவேகானந்தன், இந்த குழந்தைகளுக்கு எதனால இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இதை குணப்படுத்த முடியுமா என்பது குறித்து அங்கிருக்க மருத்துவர்கள் கிட்ட உங்களால கேட்க முடிஞ்சதா? இந்த பாதிப்பினால சிறுமிகள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க? ஆனந்தி, அந்த சித்தேரி அடிவாரத்தில் உள்ள அந்த வள்ளிமதுரை மலை கிராமத்தை சேர்ந்த அந்த மலைவாழ் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த முனியன் கமலா தம்பதியினரின் 2 குழந்தைகள் பிறப்பு முதலே, அதிலும் குறிப்பாக திருமலர் 11 வயது ஆகிறது, அவர் தற்போது 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவருக்கு செவித்திறன், கேட்கும் திறனும் சற்று குறைவாகவே இருந்து வருகிறது. முன்னதாகவே, அதாவது முனியன் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சைக்கு பிறகு இப்போ தற்பொழுதுதான் சரியாகியுள்ளார். இவரால் எந்த ஒரு பணியும் செய்ய முடியவில்லை. தனது வீட்டின் அருகிலே ஒரு சிறிய பெட்டிகளை வைத்து பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். இந்த குழந்தைகள் பிறப்பு முதலேயே 11 ஆண்டுகளாக திருமலரும், 4 ஆண்டுகளாக தேவசனா இருவருக்குமே பிறப்பு முதலே இது போன்ற அந்த தீக்காயங்கள் பட்டால் கொப்பளங்கள் எழுவது போல தானாக வருவதும், அது உடைவதும், உடைந்த பிறகு அந்த இடம் வெள்ளைத்தழும்பாக நிற்பதும், தொடர்ந்து அதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் கொப்பளங்கள் வருவது, இது போன்ற தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இவர்கள் அருகில் உள்ள கீரப்பட்டிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக சென்றுள்ளனர். அங்கு பிறப்பு முதலே என்று சொன்னவுடன் இதை சரி செய்வதற்கு இயலாது என்ற மருத்துவர்கள் கூறியதாக இவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் தனியார் மருத்துவமனைக்கு சென்றாலும் கூட இவர்களுக்கு இதே பதில் தான் கிடைக்கிறது. இதனால் தனது மிகுந்த சிரமத்திற்கும் வேதனைக்கு உள்ளான இவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் தங்களது வாழ்க்கையை இதோடு முடித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் முடிவெடுத்திருக்கிறார்கள். இவர்கள் மேலும் படிப்பறிவு இல்லை, மலைவாழ் மக்கள் என்பதால் போதிய படிப்பறிவு இல்லை. நகர்பகுதிக்கு சென்று மருத்துவம் பார்க்கக்கூடிய வழியும் வசதியும். விவேகானந்தன் இணைப்பிலே இருங்கள், இது குறித்து பேசுவதற்காக தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் இணைப்பில் இருக்கீங்க? சார், இப்போ பிறந்தது முதல இனம் காணாத நோயால இந்த 2 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொடர்ந்து நிறைய சிகிச்சைகளும் மேற்கொண்டிருக்காங்க, ஆனா குணப்படுத்த முடியல. முதலமைச்சரிடம் உங்க கோரிக்கையை வச்சிருக்காங்க, அடுத்ததா இப்ப என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க சிறுமிகளுக்கு சிகிச்சை கொடுப்பதற்காக?
இல்லை, இந்த செய்தி வந்து புதிய தலைமுறை மூலமாக வந்து ஏற்கனவே வந்து ஒரு நியூஸ் கார்டு போட்டு அது பற்றியும் வந்து பொது வெளியில் வந்திருக்கு. அவர்களுக்கு வந்து அது குறிப்பிட்டு என்ன வியாதின்னு அவங்க தெரியாத ஒரு காரணத்தினால் வந்து மேற்கொண்டு சிகிச்சை எடுக்க முடியாத ஒரு இதுன்றதை அவங்க சொல்லியிருந்தாங்க. மலைவாழ் மக்கள் இருக்கனால அவங்களுக்கு வந்து ஆக்சசிபிலிட்டியும் வந்து கம்மியாக இருக்கு. அவர்களுக்கு வந்து என்ன உதவி வேணுமோ, அதாவது தனியார் மருத்துவமனை ஆகட்டும் அல்லது சேலமோ அல்லது சென்னையோ கொண்டு வந்து அரசு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கக்கூடிய நிபுணர்கள், அந்த துறையில் வந்து சிறந்து இருக்கக்கூடிய நிபுணர்கள் டாக்டர் அவர்களிடம் வந்து ஆலோசனை பெற்று அவர்களுக்கான எல்லா வசதிகளும் வந்து செய்துத்தரப்படும்ன்ற அந்த உத்தரவாதம் கொடுக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது குறிப்பிட்ட ஏதாவது உதவி வேணும்ன்றாலும் அது அங்கே போகுவதற்கு வசதி இல்லை, இல்லைன்னா வந்து எங்களுக்கு வந்து அது யாராவது கூட அனுப்புவோம், அது மாதிரி எதாக இருந்தால் கூட வந்து கண்டிப்பாக அவர்களை தொடர்பு கொண்டு அதே போல புதிய தலைமுறையின் நிருபர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கண்டிப்பாக செய்துத்தரப்படும் என்ற அந்த உத்தரவாதத்தையும் கொடுக்கிறோம். இதன் பிறகு அந்த சிறுமிகளுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புகிறோம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு செந்தில்குமார். தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தின் இணை இயக்குநர் திரு ராஜேஷ் கண்ணா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். பிறந்தது முதலே இனம் காணாத இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இரண்டு சிறுமிகள். இந்த நோய் குறித்து உங்களுக்கு தகவல் தெரிய வந்துச்சா? இது போன்ற இரண்டு சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொடர்ந்து சிகிச்சைக்காக சிகிச்சை உதவியை நாடிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரிய வந்திருக்கா? இப்ப அடுத்ததா என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நேத்து வந்து ஈவினிங் வந்து எனக்கு இந்த நியூஸ் வந்து கிடைச்சது. அவங்களுக்கு வந்து ஒரு அந்த போட்டோ வந்து பார்த்ததுல எங்களுக்கு வந்து சிம்பிகஸ் வல்காரிஸ் அந்த மாதிரி ஒரு, ஏன்னா ரெண்டு குழந்தைங்களுக்கு இருக்கு, இல்லைன்னா ஹெரிடிட்ரி சென்சரி நியூரோபதி அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கிறோம். இது குறித்து துணை இயக்குனர் தொழுநோய் அவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசிட்டு இன்னைக்கு காலையில வந்து அந்த குழந்தைகளையும் அவருடைய பெற்றோர்களையும் நம்ம வந்து நம்ம அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் வந்து தற்போது செய்யப்பட்டுள்ளது. அவங்க வந்து நம்ம ஜிஹெச்க்கு வந்து கூட்டின்னு வந்த உடனே அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை வந்து செய்துட்டு அவர்களை வந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வராகவும் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். அங்க வந்து நம்ம தொழுநோய் இது நம்ம தோல் நோய் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்களை முதல்ல ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணி நம்ம அவங்க என்ன டயக்னோசிஸ் அப்படிங்கறத தெளிவா வந்து தெரிஞ்சு அவர்களுக்கு தேவையான வந்து மேல் நடவடிக்கை நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே அந்த நடவடிக்கை எடுக்க முடியும்னா நம்ம இங்கே வந்து செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கல நம்ம வந்து சென்னை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இல்லைன்னா ஓமந்தூர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில சிகிச்சை தேவைப்பட்டா அவர்களுக்கு தகுந்த வந்து நடவடிக்கையை வந்து நம்ம வந்து எடுத்து கண்டிப்பா அவங்களுக்கு ஊரிய வந்து சிகிச்சையை வழங்குவதற்கு நம்ம வந்து இயக்குநரகத்தின் சார்பில் வந்து அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்துள்ளோம். இன்னும் நம்ம வண்டி அங்கே போயிடுச்சு, கொஞ்சம் இன்னைக்கு மதியானத்துக்குள்ள அவங்கள வந்து பேரண்டோட அழைத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறுமிகளுக்கு விரைவில் சிகிச்சை அளிக்கப்படும், அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ராஜேஷ் கண்ணா. களத்திலிருந்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திரு விவேகானந்தன்.